ஹலோ கைஸ் வெல்கம் டு சினி பாயிண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோவே ஹோம். ஸோ நோவே ஹோம் எப்படி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஃபிலிம். ஸோ இந்த ஃபிலிமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையிலேயே சும்மா சூப்பராக ரெடி ஆகிட்டு போயிட்டு ஃபிலிம் பார்த்தாச்சு, ஃபிலிம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ விதவுட் வேஸ்டிங் டைம் வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது, ஐஜி காதல் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு சீரீஸ் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அதோட அப்டேட் சீக்கிரமாகவே இந்த சேனலில் வரும், நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பிளானில் இருக்கும், இன்னும் பல அப்டேட்ஸ் வரும். ஸோ ஓகே வாங்க நோவே ஹோம் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மைல்டான ஸ்பாய்லர்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறோம். ஸோ வந்து எட்டோடனே நம்ம ஒன்லைனருக்குள்ளே போவோம். ஸோ ஒன்லைனர் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஃப்ரம் ஹோமோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் ரிவீல் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் மட்டும் இல்லாமல் பீட்டர் பார்க்கரோட ஆண்ட்மே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எம்ஜே அண்ட் ஈவன் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நெட். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கரால் பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பீட்டர் பார்க்கரை மறக்கணும், பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்கிறத மறக்கணுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்க போகிறாரு. ஸோ அங்கேருந்து என்ன நடக்குது அதுக்கப்புறம், ஒரு ஸ்பெல் கேஷ் பண்ணதுக்கப்புறம்ங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாம் அலனுங்க பிரித்து மேஞ்சிருக்கார் ஆக்டிங்கு, நான் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிங்க ஃபுல்லாக உசுரை கொடுத்து நடிச்சிருக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, உசுரை கொடுத்து நடிச்சிருக்காருங்க. அவர் மட்டும் இல்லை ஈவன் ஜெண்டாயா கூடங்க சூப்பர் ஆக்டிங் மூவி ஃபுல்லாக வராங்கங்க. இன்ஃபேக்ட் சொன்னால் நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிலிம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவ்வளோ இருக்காது, ஏதோ வந்துட்டு வந்துட்டு போவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவி ஃபுல்லாக வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க காஸ்ட். ஸோ காஸ்ட் பற்றி சொல்லி ஆகணுங்க, ஒரு பிக் காஸ்ட். நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் இருக்காரு, கிரீன் காப்ளின், எலக்ட்ரோ, சாண்ட்மேன், லிசார்ட் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்பாய்லர்ஸ் மாதிரி டாபி மெக்யூர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ரெண்டு பேருமே இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் அவங்க என்ட்ரிக்கெலாம் கத்தி கத்தி எனக்கு இப்போ தொண்டையே கரகரன்னு ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச், வேறு லெவலில் இருந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே சொல்லியே ஆகணுங்க, சும்மா ஜொர்ன்னு போயிட்டே இருக்குதுங்க அது பாட்டு. அண்ட் ஆல்சோ எமோஷ்னல் கண்டென்ட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அள்ளி போட்டிருக்காங்கங்க. சும்மா கண் கலங்கிட்டு வருவீங்க படம் முடியும் போது, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் இங்கே அங்கேன்னு இல்லாமல் அந்தந்த இடத்துலையுமே பிரித்து பிரித்து எமோஷ்னல்ஸ் இருக்குது. அண்ட் நெகட்டிவ்ஸ் பக்கம் போனீங்கன்னா வந்து கம்மி தாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ அண்ட் டோபி அவங்க வராங்க, அவங்க இருக்காங்க ஒரு 42 மினிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காங்க. லைக் வந்து அவங்க படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாமே ஒரு மாதிரி, அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மியூசிக்குங்க, மியூசிக் வந்து 50-50 தான் இருந்துச்சு. லைக் என்னென்னா வந்து மெயினான ஸ்பைடர்மேன் டீம், ஸோ நோவே ஹோம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மீதி ரெண்டு ஸ்பைடர்மேன்ஸ்க்கு தீம் மியூசிக் இருக்குது. அது கூட அது எங்கேயாவது யூஸ் பண்ணியிருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் என்ன தான் ஃபைட்ஸ் நல்லா இருந்தாலும் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 தாங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தந்துச்சு. அண்ட் வேற எதுவுமே நெகட்டிவ்ஸ் இல்லைங்க, நீங்கள் அது படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே ஃபீல் ஆகாது. மேபி இன்னும் ரெண்டு மூணு தடவை பார்த்தா ஏதாவது நெகட்டிவ் ஃபீல் ஆகுதான்னு அது கூட கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன். அண்ட் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ரெண்டு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் இருக்குது, ரெண்டுமே ரொம்ப முக்கியமான சீன்ஸுங்க, கன்ஃபார்மாக பாருங்கள். அண்ட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தியேட்டரில் போய் பாருங்கங்க, நல்ல 3D கிளாஸஸ் அந்த குவாலிட்டி பக்கா 4K தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா படம் உண்மையாவேங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, கன்ஃபார்மாக பார்க்கணும். அண்ட் அட்லாஸ்ட் நம்ம வந்து ரேட்டிங் கூட போயிடுவோம். சினிபாயிண்ட் ரேட்டிங் இந்த ஃபிலிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5-4 தரோங்க, உண்மையாவேங்க ஒர்த் வாட்சிங். அண்ட் மெயினாக சொல்லணுனாங்க எனக்கு என்ன கேட்டிங்கன்னா மை ஒப்பீனியன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எம்சியூவில் ஆஃப்டர் என் கேம் எனக்கு நோவே ஹோம் தாங்க. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் ஃபிலிம்ஸில் நோவே ஹோம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட்டு ஃபிலிம். யாரை வேணாலும் போய் கேட்டுக்கோங்க, இதுதான் என்னோடய ரிவ்யூ. ஸோ இதோடய வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிவ்யூ வந்து முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சினிபாயிண்ட். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.